ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலேருந்து நம்ம 8051 ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து 8051னா என்ன, அந்த 8051 மைக்ரோகண்ட்ரோலர் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ. இன்னையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸோ தேட் நீங்கள் வந்து லேட்டஸ்ட் டியூட்டோரியல் வீடியோஸை நீங்கள் வந்து அப்டேட் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 8051 மைக்ரோகண்ட்ரோலரை பற்றி வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் வந்து இந்த 8051 எப்படி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம், எம்படட் சிஸ்டமாக கான்செப்டில் எப்படி இதை ப்ரோக்ராம் பண்ணலாம் பை யூஸிங் எம்படட் சி. ஓகே, ஸோ ஒரு ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எம்படட் சி யூஸ் பண்ணி பண்ணுறோம், நம்ம அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணலை. நிறைய பேர் நான் வந்து ஆர்டினோ வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக வரவங்க மேபி உங்களுக்கு ஆடினோ விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஆடினோ ப்ளேலிஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளேலிஸ்ட்டில் நம்ம வந்து 8051 பற்றி பார்ப்போம். அந்த 8051 என்டையர் மைக்ரோகண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம வந்து இந்த வீடியோலேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 8051 என்னன்னு சொல்லியிருந்தேன். 8051 இட்ஸ் அ மைக்ரோகண்ட்ரோலர், இட்ஸ் அ 8-bit மைக்ரோகண்ட்ரோலர். அது வந்து ஒரு 8-bit மைக்ரோகண்ட்ரோலர். நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ண மைக்ரோகண்ட்ரோலர்னு சொல்லலாம். இன்ஷியலாக இன்டெல் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் லைக் அட்மல் இஸ் ஹேவிங் தட் மைக்ரோகண்ட்ரோலர். ஓகேங்களா? அண்டு வந்து மொதல் இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து ஒரு லிமிட்டட் ஃபீச்சர்ஸோடு தான் ரிலீஸ் ஆச்சு இந்த மைக்ரோகண்ட்ரோலர். பட் நம்ம ட்ரைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மைக்ரோகண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா 8089S52, அதாவது 8051 சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இது 8052. கொஞ்சம் மெமரி பேக்கேஜ் ஜாஸ்தி. அதே மாதிரி ஆன்போர்ட் இன் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க, போர்ட்லேயே டைரெக்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியோட இந்த சிப் இருக்குது. ஸோ இந்த சிப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளோட ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும். நம்மளோட ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இந்த சிப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் 8051 வந்து ரொம்ப பழைய அவுட்டேட் வெர்ஷன் தான். பட் ஸ்டில் இன்னும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜஸ்லேயோ ட்ரைனிங் பர்பஸ்க்காகவோ 8051 ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சில கம்பெனிஸ் வந்து இந்த 8051 பேக்கேஜோட கம்ஃபர்டபுள் வச்சு நிறையா நோவிடெக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னும் 8051 ரிலேட்டடான சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு வந்து எப்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி அந்த ஒரு 8051 ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவை, நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து நான் ஹார்ட்வேர் வச்சு பண்ண போகிறதில்ல, நான் சிமுலேஷன் டூல் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தட் நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ப்ரோடியஸ் டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரோடியஸ் டூலில் நம்ம சிமுலேஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ புதுசாக ட்ரைனிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக எம்படட் கற்றுக்கவங்க, ஒரு காசு கொடுத்து ஹார்ட்வேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ நெட்டில் நிறைய சிமுலேஷன்ஸ் இந்த ஃப்ரீ, இதாவது ஃப்ரீ வெர்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே, அது போக நமக்கு தேவையானது வந்து மைக்ரோ கேல் மைக்ரோ வெர்ஷன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் நமக்கு தேவை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, ரைட். ஸோ அது வந்து நீங்கள் கூகுளில் வந்து ஜஸ்ட் கேல் மைக்ரோவிஷன் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கேல் மைக்ரோவிஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த கேல் மைக்ரோவிஷனில் உங்களுக்கு வந்து கேல் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது பார்த்தீங்களா. இதுதான் கேல் வெப்சைட். இவங்க வந்து 8051 மட்டும் இல்லாமல் மற்ற மைக்ரோகண்ட்ரோலரோட ப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் டூலும் யூஸ் பண்ணுறாங்க. இனிஷியலாக கேல் தான் வந்து நம்ம 8051 ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த டவுன்லோட் பேஜில் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர், அவங்க நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க, அதில் 8051 சப்போர்ட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் போகணும், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டவுன்லோட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் டவுன்லோடில் யூ கேன் சி இங்கே வந்து ஆம் மைக்ரோகண்ட்ரோலர்னு போட்டிருக்கு, C251, C166, C51. ஸோ இந்த C51 தான் நம்மளோட 8051 சம்மந்தமான டூல், ரைட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். இந்த C51 நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த C51 வச்சுட்டு நீங்கள் இது மூலமாக டவுன்லோட் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஆக்சுவலாக எனக்கு நான் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து அதோட மெயில் ஐடி, உங்களோட நேம், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட நேம், நீங்கள் என்னவாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக என்ன அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் கேட்கும். கேட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த C51V961.exe ஃபைல் அப்படிங்கிறது வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது டேரெக்டாக கிளிக் இன்ஸ்டால் கொடுத்து நெக்ஸ்ட் 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 கொடுத்தீங்கன்னா அது ஃபுல் ப்ராசஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து 8051 மைக்ரோகண்ட்ரோலருக்காக ஸ்பெஷலாக உள்ள சாஃப்ட்வேர். ஸோ இது இந்த சாஃப்ட்வேர் நம்ம போதும், ரைட். ஓகே, ஸோ நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ஸ்கேல் மைக்ரோவிஷன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் மைக்ரோவிஷன். நான் யூஸ் பண்ணுறது 5 வெர்ஷன் 5. உங்களுக்கு C51 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வெர்ஷன்ஸ் வரும், அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து மொத்தமாக வந்து 8051 அண்ட் அதர் மைக்ரோ கண்ட்ரோலர் எந்த மைக்ரோ கண்ட்ரோலரும் உண்டோ எல்லா மைக்ரோ கண்ட்ரோலர் ஆம் சிப் பேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணதுனால நான் இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து வரும். இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து யூ ஹவ் டு க்ரியேட் அ ப்ராஜெக்ட், ரைட். ஸோ நான் வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பழைய ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு 8051 ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்க 8051க்கு. 8051 ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோல்டர், உங்களுக்கு எங்கே அந்த சாஃப்ட்வேரோட ப்ராஜெக்ட் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. எந்த ஒரு லொக்கேஷன்லேயே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க. அந்த ஃபோல்டர் உள்ளக்க ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட இதில் காட்டுறேன். நான் வந்து 8051 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 8051 அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே 8051 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரைட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்குள்ளே நான் என்ன ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறனோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் தனித்தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். எதுக்காக அப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடிச்சு அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஃபைல் மட்டும் க்ரியேட் ஆகாது, மல்டிபிள் நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிரிமெண்ட் 1 போட்டுட்டு ப்ரோக்ராம் அவுட்புட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ண மோச்சில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண மோச்சில் அது மல்டிபிள் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண மோச்சா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கம்பைன் ஆகி கடந்த மாதிரி இருக்கும். உங்களால் அது எந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்போவுமே என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ராஜெக்ட் இப்படி க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் பண்ண போதும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு யூஸ் பண்ணுறேன். இந்த நியூ ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது எந்த லொக்கேஷன் அப்படின்னு கேட்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் லொக்கேஷன் ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபோல்டர் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகே, ரைட். ஸோ நான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிள் நியூ ஃபோல்டர், இது வந்து டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த டெஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், ரைட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணணும். இந்த ஓப்பன் ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் நேம் கொடுத்துருந்தேன். இந்த சேவர்ஸ் ஆப்ஷன் வந்து இதுதான் வந்து நம்ம வந்து கேலோட அந்த சாஃப்ட்வேர் ஒரு அந்த சாஃப்ட்வேரோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் ஆயிடும். நீங்கள் மேலே இங்கே பாருங்கள், 8051 எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட் டைம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் ஆம்குள்ளே சிப்பும் இருக்கிறதுனால எனக்கு வந்து டிஃபால்ட் ஆம் மட்டும் வரும். ஸோ இங்கே நான் மேலே ஏரோ கிளிக் பண்ணோம்னா லெகசி டிவைஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு வரும். இதை நான் கிளிக் பண்ணோம்னா என்னால் எல்லா சிப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வெர்ஷன் நீங்கள் வந்து நான் கேல் மைக்ரோ வெர்ஷன் 5, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அது 5 தான் வரும். அது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து எந்த சிப்பு யூஸ் பண்ண போகிறோமோ அந்த சிப்பை நம்ம சர்ச் பண்ணும். நம்ம யூஸ் பண்ணுறது 8089S52 இதான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ 8089S52 8089S52ங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிற சிப். ஸோ இது 8051 சிப்பு வித் ஆன் சிப் இன் சிஸ்டம் ப்ரோக்ராமிங்கோடு இருக்கும். இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஸ்டார்ட் அப் .A51 ப்ராஜெக்ட் டூ தி ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுங்க. ஏன்னா இதுதான் அந்த 8051 ப்ரோக்ராமோட பேஸ் அந்த ரிஜிஸ்டர் லெவல்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு ஃபைல். இந்த ஃபைலும் நம்ம ப்ராஜெக்டோட ஆட் பண்ணும். ஸோ இதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடும். ஸோ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிருக்கு, ரைட். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் நேம் டெஸ்ட் ப்ராஜெக்ட், அதில் டார்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனோட வரும். அந்த டார்கெட் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சோர்ஸ் குரூப் அப்படின்னு வரும். அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது உள்ள அந்த ஸ்டார்ட் அப் .A51 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து மெயின் ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து ஒரு சி ஃபைல் க்ரியேட் பண்ணோம், அதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து main.c அப்படின்னு ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சோர்ஸ் குரூப் அப்படிங்கிற ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். சோர்ஸ் குரூப் ஃபைலில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நியூ ஐட்டம்ஸ் டு த குரூப் அப்படின்னு வரும். இல்லை ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் டு த குரூப்னு வரும். நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் நியூ ஐட்டம்ஸ் டு த குரூப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சி சி ப்ளஸ் ப்ளஸ்
ஏஎஸ்எம், ஏஎஸ்எம்னா அசம்பிளி லாங்குவேஜ் கோடு, இந்த மாதிரி நிறையா வரும். நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சி ஃபைல், ஏன்னா நம்ம எம்பட் சியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எம்பட் சியில் கிளிக் பண்ணிவிட்டு மெயின் நேம் ஆஃப் த ஃபைல் நம்ம கொடுக்கணும். நான் நேம் ஆஃப் த ஃபைல் என்ன கொடுக்குறேன்னா மெயின் .c எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணுங்க. ஸோ நான் மெயின் .c அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணால் என்னோட மெயின் .c வந்து இங்கே ஆட் ஆயிடும். ஓகே ரைட். ஸோ இதே இது ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுத்து ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது இந்த ப்ராஜெக்டோட ஆட் ஆயிடும். ரைட், ஸோ இப்போ இதுதான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணது. ரைட், ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் ஹெட்டர் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா த ஹேச் இன்க்ளூட் reg51.h. இந்த ஹெட்டரை வந்து நம்ம மெயினாக ஆட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட இது 8051 ஹெட்டர். ஓகே, ஹேச் இன்க்ளூட் reg51.h அப்படிங்கிற ஹெட்டர் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் இட் லைக் வாய்ட் மெயின் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது ஜஸ்ட் ஜென்ரல் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ரைட், ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோட்டியஸில் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ ப்ரோட்டியஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறதும் சரி, ஹார்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8051 டெவலப்மெண்ட் போர்டு வேணும். அந்த 8051 டெவலப்மெண்ட் கூட இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமர் அப்படிங்கிற ஒரு 8051 ப்ரோக்ராமரும் வேணும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் டெவலப்மெண்ட் போர்டு அண்ட் ப்ரோக்ராமர். அது வந்து ஒரு 400 or 500 rupees வந்து டெவலப்மெண்ட் போர்டு வரும், ப்ரோக்ராமர் வந்து அரௌண்ட் 600 or 700 rupees வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், அது ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால். ஓகே, ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் 8051 பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் இதோட ஹெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஹெக்ஸ் ஃபைல் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம சி ப்ரோக்ராமிங் இதில் கிரியேட் பண்ணியிருக்கிறத அசம்பிளியாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுதான் ஹெக்ஸ் ஃபைல் வரும். அதில் வந்து ஹெக்ஸ் நம்பர்ஸ் 1s and 0s மட்டும் தான் வரும். ஹெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணும். அந்த ஹெக்ஸ் ஃபைலில் தான் நம்ம வந்து எதில் உங்களோட அந்த ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் மூலமாக ப்ரோக்ராமரில் போட்டு நம்மளோட ஹார்ட்வேரில் லோட் பண்ணலாம். ஓகே, பட் ப்ரோட்டியஸ் யூஸ் பண்ண முடிச்சா ப்ரோட்டியஸ்க்கும் எக்ஸ் ஃபைல் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் சாரி ப்ராஜெக்டில் சோர்ஸ் ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாரி டார்கெட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஃபார் டார்கெட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஆப்ஷன் ஃபார் டார்கெட் இந்த டார்கெட்டை கிளிக் பண்ணும். இதை டார்கெட் கிளிக் பண்ண முடிச்சு இதுதான் ஆப்ஷன் ஃபார் தட் பர்டிகுலர் டார்கெட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆஸ்லேட்டர் ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். நம்மளோட ஆஸ்லேட்டர் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். மோஸ்ட்லி மைக்ரோகண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 8051 மைக்ரோகண்ட்ரோலர் எடுத்திங்கன்னா இதோட கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர் இங்கே பாருங்கள் 0 to 33 MHz வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மைக்ரோகண்ட்ரோலரை ஒர்க் பண்ணக்கூடிய ஹார்ட் பல்ஸ் மாதிரி, அது பல்ஸ் நம்ம உடம்புல இருக்க பல்ஸ் மாதிரி மைக்ரோகண்ட்ரோலருக்கு ஒரு பல்ஸ் நம்ம கொடுக்கணும். அந்த பல்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த மைக்ரோகண்ட்ரோலர் ஒர்க் பண்ணும். இந்த பல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக சில சிஸ்டமில் வந்து 12 MHz யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து 8 MHz யூஸ் பண்ணுவாங்க, சில சிஸ்டமில் 4 MHz யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டெவலப்மெண்ட் போர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் போர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் என்ன கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஆஸ்லேட்டர் செட் பண்ணணும். ஓகே ரைட், அதனால் நீங்கள் ஹார்ட்வேர் மூலமாக யூஸ் பண்ண முடிச்சுன்னா நீங்கள் வாங்கின ஹார்ட்வேரில் ஒரு கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் இதை செட் பண்ணணும். ரைட், நான் நம்ம ப்ரோக்ராம் நம்ம ட்ரைனிங்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 12 MHz யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் வந்து 12 அப்படின்னு செட் பண்ணோம்னா இட் வில் பி ஆக்ட் அஸ் அ 12 MHz யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா டார்கெட்டுக்குள்ள இருக்கும், டார்கெட்டுக்குள்ள 12 MHz மாற்றணும். இது கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், அப்போ தான் உங்களோட ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இல்லாட்டி அந்த டிலே இருக்கும், அந்த ஸ்பீட் வேரியேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் மாதிரி வராது. ஓகே, அண்ட் செகண்ட் இங்கே அவுட்புட்னு ஒரு டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அவுட்புட் டார்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிரியேட் ஹெக்ஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குவாங்க. இந்த கிரியேட் ஹெக்ஸ் ஃபைலில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் ரன் பண்ண மோச்சில், அதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ண மோச்சில் ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ரைட், ஸோ இது டிக் மார்க் எப்போவுமே டிக் மார்க் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு இது ஓகே பண்ணிங்க. இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பேசிக் செட்டப். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் ஃபைல் கிரியேட் ஆயிரும். அந்த எக்ஸ் ஃபைல நீங்கள் ப்ரோட்டீஸில் இது பண்ணலாம். ஏன்னா அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா ரைட், ஸோ இது வந்து ப்ரோட்டியஸ். இந்த ப்ரோட்டியஸோட எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ப்ரோட்டியஸில் எப்படி நம்ம 8051 ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ இதில் வந்து ஜென்ரலான நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் சொல்லியாச்சு, இது ஜென்ரல் இது சொல்லியாச்சு. இந்த 8051 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு குயிக் அப் சொல்லியிருந்தேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 to 33 MHz வரைக்கும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து 12 MHz. ஓகே, அண்ட் இட் இஸ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5.5 volts. அண்ட் ப்ரோக்ராமிங்கில் சில சிஸ்டம் வந்து 15 volts யூஸ் ஐ மீன் 12 volts யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து 5 volts ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 5 volts தான், ஃபார் ப்ரோக்ராமிங் 12 volts யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம 5 volts யூஸ் பண்ணுறோம்.
ஓகே ரைட். அண்ட் இதோட இன்டர்னல் மெமரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 256 இன்டர்னல் மெமரி இருக்குது அண்ட் 32 ப்ரோகிராமபிள் லைன்ஸ், அதாவது இன்புட் அவுட் 36 இன்புட் 32 இன்புட் அண்ட் அவுட்புட் லைன்ஸ் இருக்குது, அதாவது நீங்கள் இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணுறக்கோ அவுட்புட் டிவைஸ் யூஸ் பண்ணுறக்கோ இருக்குது. அண்ட் டைமர் பார்த்திங்கன்னா மூணு டைமர் இருக்குது, மூணு டைமர் அண்ட் கவுண்டர் இருக்குது. இது வந்து எதுக்கு என்னங்கிறத நம்ம பின்னாடி உள்ள வீடியோவில் பார்க்கலாம் ரைட். ஸோ இதுதான் பேசிக் திங். அண்ட் இது உங்களோட பின் நம்பர்ஸ், யூ கேன் சி இங்கே இதுதான் வந்து பின் நம்பர் 8051 பின் நம்பர்ஸ். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு பின் ஒரு போர்ட் இருக்குது. போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட் பின்ஸ். அந்த போர்ட் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்குது. அண்ட் போர்ட் 1 பார்த்தீங்கன்னா அதுவும் 8 பின் இருக்கும். போர்ட் 2 8 பின் இருக்கும். அண்ட் போர்ட் 3 8 பின் இருக்கும். ஸோ மொத்தம் 4 போர்ட், போர்ட் 0, 1, 2 அண்ட் 3 இருக்குது. அண்ட் எல்லாமே 8 பின் இருக்கும். இந்த பின்னோட டிஸ்கிரிப்ஷன், பின்னோட வேலைகள் என்னங்கிறது ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட் நான் சொல்லும் போச்சுலையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டிஎல்ங்கிறது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள். இது ஹார்ட்வேர் யூஸ் பண்ண போச்சு, இல்லை வந்து இதில் தான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட். இது போக உங்களுக்கு வந்து யூவாட் இருக்குது, யூவாட்னா சீரியல் கம்யூனிகேஷன், ஆர்எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் பின்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து இப்போவே நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், நான் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட உங்களுக்கு சொல்கிறேன் ரைட். ஸோ இதுதான் உங்களோட பேசிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணதுக்குள்ள பேசிக் ஸ்டார்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே ஸோ இது அதோட பிளாக் டயக்ராம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோஸ் ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ரைட். தேங்க்யூ. அண்ட் இஃப் யூ லைக் இட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.